ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவந்திக்காவுக்கு காது குத்துறதுக்கு தான் நாங்கள் வந்து மாலுக்கு போயிட்டுருக்கோம். இந்தியாவில் இருந்தோன்னே எல்லா சொந்தக்காரங்களையும் கூப்பிட்டு கொஞ்சம் கிராண்டாக பண்ணியிருப்போம், பட் இங்கே அதெல்லாம் முடியாது. ஸோ அதனால் நாங்களே வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து சிம்பிளாக காடையிலே போய் குத்திட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அன்றைக்கி மாலுக்கு. மெயினாக நாங்கள் வந்து இந்தியா போயிட்டு தான் காது குத்தணும்னு நினச்சோம், பட் அவளுக்கு வந்து ஏஜ் ஜாஸ்தியாகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ அவளோட ஸ்கின் வேறு நல்லா திக்காகிடும், அப்போ அவளுக்கு ரொம்ப வலிக்கும் காது குத்துறப்போ. ஸோ அதனால் பரவாயில்ல, ஓகே, ரொம்ப சிம்பிளாக மால்லேயே போயிட்டு குத்திட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். மால்குள்ளே வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐப்ரோ த்ரெட்டிங் ஷாப் இருக்குது. அது அங்கே வந்து இந்தியன்ஸ் தான் ஐப்ரோ பண்ணுறாங்க, நல்லா தான் பண்ணுவாங்க, பட் நான் போய் பண்ண மாட்டேன். நான் வந்து இப்போ ஃபுல்லாக ட்ரிம்மர் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வெளில போய் ஐப்ரோ பண்ணுறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது, ரொம்ப வலிக்குது ஃபஸ்ட் திங். அதனாலே இப்போலாம் நான் வெளில பண்ணுறதே இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்கா. ட்ரிம்மர் யூஸ் பண்ணி பழகினதுனால எனக்கு இப்போது வெளில ஐப்ரோ பண்ணுறதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜேசி பெனி போகலான்னு சொல்லிட்டு ஜேசி பெனிக்கு போயிட்டுருக்கோம். ஏன்னா ஜேசி பெனில் வந்து நான் ஃபுல்லாக கிளியரன்ஸ் போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கோம் ஏர் ஃப்ரையர் வாங்கணும்னு, பட் எப்பயுமே காஸ்ட்லியாக இருக்கணும், 100 இல்லை 150 அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஜேசி பெனில் வந்து அன்றைக்கி ஆஃபர் பார்த்தோம், ஏர் ஃப்ரையர் வந்து $65 கிட்டே இருந்தது. பட் அன்றைக்கி நாங்கள் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி நாள் வந்து வெப்சைட்டில் வந்து $55 போட்டிருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் நாங்கள் கம்மி பண்ணிட்டோன்னு. ஸோ அதனால் ஷாப்லேயே போய் வாங்கிடலான்னு சொல்லிட்டு ஷாப்புக்கு போனோம். ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அதே ரேட் தான் வச்சுருந்தாங்க, வெப்சைட்டில் மட்டும்தான் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஏர் ஃப்ரையரும் ஒரு மிக்சி வாங்குறதுக்காக தான் நாங்கள் வந்து ஜேசி பெனிக்கு மெயினாக போனோம். ஸோ இந்த மிக்சி தான் நான் வந்து வாங்கினேன், $19. வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா $15. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா ஆன்லைனில் ஏர் ஃப்ரையரும் மிக்சியும் புக் பண்ணிட்டோம். புக் பண்ணிவிட்டு சேம் டே பிக்கப் போட்டதுனால நாங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மால்லாம் கொஞ்சம் சுற்றிட்டு அவந்திக்காக்கில் காது குத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தோம். வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆன்லைனில் புக் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் அவந்திக்கா வந்து இங்கே விளையாடிட்டு இருந்தாள். ஸோ எப்படி இருந்தாலும் காது குத்தும்போது அழுவா, ஸோ அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கூட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே விளையாட வச்சிட்ருக்கோம். ப்ளஸ் அவள் இங்கே வந்தால் விளையாடாமல் வரவே மாட்டாள், இல்லாட்டி அழுன்னு அழுவா. ஸோ அவளை வந்து கொஞ்சம் நேரம் என்டர்டெயின் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் கிளாரிஸ் வந்தாச்சு. நாங்கள் வந்து அவள் காது குத்துற இடத்துல உட்காந்தாச்சு, அவளுக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்னு. அவள் அழ ஆரம்பிச்சிட்டா, காது குத்துறப்ப கூட வந்து அவ்வளோ அழலை. காது குத்துறதுக்கு முன்னாடி பெண் வச்சு மார்க் பண்ணுவாங்கல்ல, ப்ளே எந்த ஏரியா கரெக்டாக இருக்குது காது குத்துறதுக்குன்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவள் ரொம்ப அழுதா, தாங்கவே முடியல, அவ்வளோ அழுதா. காது குத்துறப்போ நான் விலாக் எடுக்கணும்னு நினச்சேனால முடியல, ஏன்னா நானும் ஸ்ரீனியும் அவந்திக்காவை டைட்டாக பிடிச்சிக்கிட்டோமா. ஸோ அதனால் எங்களால் விலாக் எடுக்க முடியல, பட் நீங்களே பார்க்கலாம். காதில் கம்மல் இருக்குது குட்டியாக, ஃபைனலி எப்படியோ காது குத்தியாச்சு. ரொம்ப கரெக்டான பிளேஸில் குத்துனாங்க, ரெண்டுமே கரெக்டாக சென்டரில் இருக்குது. ஸோ நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன், சம்டைம்ஸ் நடக்கும் ஒன்று வந்து கீழே குத்திடுவாங்க இல்லை ஒன்று மேலே குத்திடுவாங்க அந்த மாதிரி. பட் இவங்க வந்து ரொம்ப சூப்பராக காது குத்துனாங்க, கரெக்டாக சென்டரில் காது குத்துனாங்க. இத்தனைக்கும் அவ்வளோ அழுதா இவ, பட் எப்படியோ மேனேஜ் பண்ணி சூப்பராக குத்தி விட்டாங்க. அவள் வந்து லாலிபாப் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டுருக்கா, கடையில் கொடுத்தாங்க லாலிபாப் ரொம்ப அழுததுனால. ஸோ காது குத்திட்டு மறுபடியும் வந்து அவள் காரில் உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அவள் வந்து அவளே காயின்ஸ் போட்டு இதில் விளையாடுறது, எனக்கு தெரியாது. பட் ஸ்ரீனி சொன்னார், ஆமாம் அவள் எப்பயுமே இங்கே வந்து காயின்ஸ் போட்டு அவளே தான் விளையாடுவான், நான் போட மாட்டேன்னு. ஏன்னா நான் இந்த மாலில் மட்டும்தான் செஃபராக இருக்கேன், இந்த மால் வந்து எங்கள் வீட்டிலேருந்து நியர்லி ஒரு 40 minutes. ஸோ அடிக்கடி வரமாட்டோம், எப்பயாவது தான் வருவோம். ஸோ அவள் வந்து இங்கே விளையாடிட்டுருப்பாங்க ஸ்ரீனியும் அவந்திக்காவும், நான் போய் செஃபராவில் போய் கொஞ்சம் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வருவேன். ஸோ அதனால் எனக்கு தெரியாது, அவள் ஃபஸ்ட் டைம் காயின் போடுறது பார்த்தேன், ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு சரி ஓகே, ஏர் ஃப்ரையர் பிரித்து காமிக்கலாம் உங்களுக்கு, பிரித்து காமிச்சிட்டு அதே மாதிரி ஒரு ரெசிபி கூட உங்களுக்கு செஞ்சு காமிக்கலாம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன் ஏர் ஃப்ரையரை. இப்போ நான் வந்து ஒரு 4-5 தடவை யூஸ் பண்ணிட்டேன் எனக்கு ஏர் ஃப்ரை. நான் இப்போதைக்கு ஏர் ஃப்ரையரு வாங்கினதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ்வளோ பிடிச்சிருக்கு ஏர் ஃப்ரையர் இப்போது. ஸோ இதோட ஒரிஜினல் காஸ்ட் பார்த்திங்கன்னா $100, பட் நான் ஆஃபரில் வந்து $55 வாங்கினேன். நான் ஆக்சுவலி தீபாவளிக்கு ஏதாவது பலகாரம்லாம் கூட இந்த ஏர் ஃப்ரையரில் தான் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறப்போ கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வ்ளாக் எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் கண்டிப்பாக கேட்பீங்க கீழே கமெண்ட்டில், நிறைய ரெசிபி போடுங்க ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணினேன், கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஏர் ஃப்ரையர். ஸோ மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா டைமர், கீழே வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ அது வந்து டைமர், கீழே டெம்பரேச்சர் கண்ட்ரோல், இதுதான் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணுற பேஸ்கெட்டு. நான்ஸ்டிக் பேஸ்கெட் இது, நம்ம வந்து அந்த பேஸ்கெட்டை மட்டும் தனியாக வெளில எடுக்கலாம். இது வந்து டிஷ் வாஷர் சேஃப் கூட. ஸோ
ரொம்ப நல்லா இருக்கு ஏர் ஃப்ரையரு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் கூட ஆயிலெலாம் விடணும்னு அவசியமே இல்லை. ஆயில் இல்லாமலே நீங்கள் வந்து எதாவது ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். சரி, நான் வந்து இப்போது தந்தூரி பன்னீர் மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாம், உங்களுக்கு செஞ்சு காமிக்கலாம்னு சொல்லிட்டு பன்னீர் கட் பண்ணிகிட்ருக்கேன். பன்னீர் வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து உடனே கட் பண்ணதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது கட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பன்னீருக்கு. ஸோ கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன் இப்போது, ஏன்னா மூணு பீஸ் பன்னீர் தான், அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போதும். கொஞ்சம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் இது பாவ் பாஜி மசாலா பொடி கூட நான் ஆட் பண்ணேன். தனியாக பொடி கூட ஆட் பண்ண மிஸ் ஆகிடுச்சு இதில். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக காரப்பொடி, அதுக்கப்புறம் ஜீரகப்பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட், அதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சிக்கோங்க, அதுக்கப்புறம் நான் வந்து இஞ்சி கொஞ்சம் துருவிக்க போகிறேன். அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு கார்லிக் மட்டும் துருவிக்கிட்டேன். மறுபடியும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நல்லா பன்னீரில் தடவிக்கோங்க, நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க, ஆல் சைட்ஸும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க பன்னீரில் இந்த மசாலா. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கூட நீங்கள் ஊற வைக்கலாம், நல்லா அப்போ நல்லா டேஸ்ட்டுன்னு நல்லாயிருக்கும். பட் நான் வந்து ஐ திங்க் உடனே ஐ திங்க் ஒரு 5 மினிட்ஸ் என்னமோ கொஞ்சம் நேரம் விட்டுருந்தேன், அதுக்கப்புறம் எடுத்து நான் இதில் வச்சுட்டேன் ஏர்ஃப்ரையரில். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் எல்லாமே. ஸோ இப்போ வந்து நம்மளோட மசாலாலாம் தடவி நம்மளோட பன்னீர் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ வந்து ஓவன் ப்ரீஹீட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இதையும் வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 350 டிகிரியில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் டைமர் ஆன் பண்ணுறேன். டைமர் ஆன் பண்ணால் தான் வந்து இங்கே லைட் ஏரிய ஆரம்பிக்கும், பவரும் ஹீட்டோட லைட்டும். ஸோ இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடுச்சு அது. ஸோ இப்போ வந்து நான் பன்னீர் எல்லாமே உள்ளார அரேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் 10 மினிட்ஸ் வச்சிடுறேன் டைமரை. ஸோ நல்லா 10 மினிட்ஸ் வந்து நம்ம 10 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும். நீங்கள் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து திருப்பி போட்டாலும் திருப்பி போடலாம். நான் ஃபஸ்ட் டைம்னால் நான் வந்து திருப்பி போட்டேன், எனக்கு வந்து அவ்வளோ இதை பற்றி தெரியாததுனால சரி திருப்பி போட்டுடலாம் ஒரு சைடு மட்டும், அதுக்கப்புறம் வெந்துருச்சுன்னா நல்லா இருக்காது, ரெண்டு சைடுமே நல்லா ஃப்ரை ஆகட்டும்னு சொல்லிட்டு திருப்பி போட்டேன். பட் அதுக்கப்புறம் நான் பண்ணதெல்லாமே நான் வந்து திருப்பி போடவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். ரெண்டு சைடுமே அவ்வளோ சூப்பராக குக் ஆகிருந்தது, நீங்கள் திருப்பி போடணும்னு கூட அவசியமே இல்லை. டோட்டலாக 10 மினிட்ஸு, 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் எடுத்தேன், ஒரு 90% குக் ஆகிருந்தது. நான் அதுக்கப்புறம் சரி இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன், நான் வந்து இன்னொரு 3 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சேன். மறுபடியும் இன்னொரு திருப்பி போட்டேன், ஏன்னா ஃபஸ்ட் டைம்னால நான் வந்து திருப்பி திருப்பி போட்டு போட்டு கொஞ்சம் அப்படி வச்சுட்டு இருந்தேன். பட் நீங்கள் திருப்பி போடணுன்ல அவசியமே இல்லை. ஸோ இன்னொரு தடவை இன்னும் கொஞ்சம் 5 மினிட்ஸ், 3 to 5 மினிட்ஸ் வச்சு அதுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான பன்னீர் வந்து ரெடி ஆகிடும். நல்லா கிறிஸ்பி, அவ்வளோ சூப்பராக இருந்தது, நீங்களே பார்க்கலாம். அவுட்டர் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு, உள்ளார அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏர் ஃப்ரை வச்சுட்டிங்கன்னா இந்த டிஷ்ஷெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். நானும் நிறைய ரெசிபிஸ் போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு. ஐ ஹோப்